நான் தான் ஃபோன் பண்ணேன். அம்மா ஏஞ்சி தீங்கானோ ஒண்ணேங்கானோ. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். தண்ணி லாரி வந்துருச்சு. எல்லாரும் தண்ணி பிடிச்சிடுங்க. அமைதி அமைதி. என்னையால அராஜகமா இருக்கு. குடிக்க தண்ணி வேணுமா? பயிரஞ்சல மர வைக்கிறதா? இல்லீங்க. நான் முதல்ல மூணு தடவை மெட்ரோ வாட்டருக்கு தான் ஃபோன் பண்ணேன். தண்ணி வரலையே, நான் என்ன பண்றது? அதுக்காக ஃபயர் இன்ஜின் கூப்பிடுறதா? உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஃபயர் இன்ஜின், எங்களை பொறுத்த வரைக்கும் தண்ணி லாரி. ஏங்க, ஒரு இடத்துல நெருப்பு பிடிக்காம ஃபயர் இன்ஜின கூப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நெருப்பு பிடிச்சாலும் கூப்பிடலாம், பத்திக்கிட்டு எரிஞ்சாலும் கூப்பிடலாம். எதுங்க பத்திக்கிட்டு எரியுது? ஏழைங்களோட வயிறு தண்ணி இல்லாம கப 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 கபன் பத்திக்கிட்டு எரியுது. மந்திரிங்களோட விளையாட தெரியாதா? அங்கெல்லாம் கரெக்டா தண்ணி போகுது இல்ல? அந்த இயற்கைக்கு எம்பி எம்எல்ஏ அரசாங்க அதிகாரி இவங்கள்ட்ட எல்லாம் விளையாட தெரியாதா? ஏன்னா அங்க கரெக்டா தண்ணி போகுது இல்ல? அந்த இயற்கைக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையும் பழக்காரங்க வீட்லயும் விளையாட தெரியாதா? அங்கெல்லாம் கரெக்டா தண்ணி போகுது இல்ல? அந்த இயற்கைக்கு ஏழைங்களோட வாழ்க்கையில மட்டும்தான் விளையாட தெரியுமா? ஃபயர் இன்ஜின் இல்ல தண்ணி பிடிக்க கூடாதுங்க. அங்கங்க ரயில் இன்ஜினை நிறுத்தியே தண்ணி பிடிக்கிறாங்க. இந்த ஃபயர் இன்ஜினை நிறுத்தி தண்ணி பிடிச்சா என்ன தப்பு? கரெக்டா. இத்தனைக்கும் காரணம் நீதானா? நான் மட்டும் இப்ப போலீஸ்க்கு போன் பண்ண உன் கதை என்ன ஆகுது தெரியுமா? என்ன ஆகும்? ஜெயில போடுவாங்க, அவ்வளவுதானே. காந்தி ஜெயிலுக்கு போலையா? நேரு ஜெயிலுக்கு போலையா? அறிஞர் அண்ணா ஜெயிலுக்கு போலையா? உள்ள போயிருக்கிறவெல்லாம் கெட்டவனு இல்ல, வெளியில இருக்கிறவெல்லாம் நல்லவனு இல்ல. நல்லவங்களோட கெட்ட காலம், நல்லவங்க நிறைய பேர் உள்ள இருக்காங்க. கெட்டவங்களோட நல்ல காலம், கெட்டவங்க நிறைய பேர் வெளியில இருக்கிறாங்க. நல்லவங்களை கெட்டவங்களாக்குறது கெட்ட போலீஸ், கெட்டவங்களை நல்லவங்களாக்குறது நல்ல போலீஸ். ஐயோ, அதெல்லாம் எதுக்கு? உன் வண்டி சாவியே நான் எடுத்துட்டேன். என் மேல உன் கைகி பட்டுச்சு. என்ன கற்பழிக்க முயன்றதா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். குடியா தண்ணிய? Sorry for the inconvenience, sir. அம்மா, பெரியவரை கொஞ்சம் அடக்கி வைங்க. This is last warning. லாஸ்ட் வார்னிங் லாஸ்ட் வார்னிங்னு சொன்ன மூணு இன்ஸ்பெக்டர்ஸ் இதே போலீஸ் ஸ்டேஷன்ல நான் பார்த்தாச்சு. அவங்க தான் மாத்தலாகி போனாங்க. தம்பியே கழுங்க தெரியும். ஆனா என்ன யாராலையும் மாத்த முடியல. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அம்மா, எல்லாருமே சும்மா இருந்துட்டு அப்புறம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு யாருமா பொறுப்பு? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்க நீங்க என்ன டாக்டர் அம்பேத்கரா இல்ல அறிஞர் ராணாவா? அது இல்லம்மா. கீப் குவைட். வரேன் சார். ஏம்மா, என்ன எதுக்கு அனாவசியமா நீ ஜாமீன் எடுத்த? நான் ரெண்டு மூணு நாள் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல இருக்கலாம் நினைச்சேன். எதுக்கு? அம்மா, போலீஸ் ஸ்டேஷனில் பெண்கள் கற்பழிப்பு அப்படின்னு அப்பப்ப செய்திகள் வருது இல்லையா? இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா அப்படின்னு கவனிச்சிருப்பேன்.